நகருக்கு வணக்கம். சென்ட்ரல் போகிறதுக்கு வந்து ட்ரெயின் நிற்கிது பாருங்கள். செஞ்சு போன பக்கம் ட்ரெயின் நிற்கிது. நான் ட்ரெயினில் ஏறுறேன் பாருங்க. செஞ்சுப்பான பக்கம் ஸ்டேஷன் நிற்கிறோம். பக்கத்தில் ட்ரெயின் எடுத்துட்டாங்க, ட்ரெயின் எடுக்கிறாங்க, ட்ரெயின் மூவ் ஆகுது. அதான் டிக்கெட் கவுண்ட்ரு. ட்ரெயின் மூவ் ஆகுது பார்த்தீங்கன்னா, அது போட்டு தெரிஞ்சு பாரு. அதுதான் நம்ம சைட்டுக்கு போகிற என்ட்ரன்ஸு பாருங்கள். எத்தனை செகண்டில் ட்ரெயின் மூவ் ஆகிருக்கு, இப்போ தான் எத்தனை செகண்டில், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128,
பனம்பூர் ஸ்டேஷன் ஒரு ட்ரெயின் நிற்கிது, ஒரு ட்ரெயினு வரும். அந்த பக்கம் ஒரு ட்ரெயின் சென்ட்ரல் போகுது, இந்த பக்கம் சென்ட்ரல்லேருந்து ஒரு ட்ரெயின் வருது. அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சி பணம்பாக்கம் மனைப்பிரிவு. பார்த்திங்கன்னா கடம்பத்தூருக்கு அடுத்த ஸ்டாப்பிங் செஞ்சி பணம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். அதிலிருந்து 300 மீட்ரு நம்ம சைட்டு, நல்லா புரிஞ்சுக்கிங்க. நடந்து போகிற தூரம் தான் 300 மீட்டரில், டிக்கெட் கவுண்டர்லேருந்து 300 மீட்டரில் நம்ம சைட்டு இருக்குது. கடந்து நடந்து வந்தால் அந்த தூரம் தான் மனை. பார்த்திங்கன்னா டிடிசி அப்ரூவ்டு கொண்ட மனைப்பிரிவு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் 30 அடி ரோடு, பார்த்திங்கன்னா நேராக ஒரு 30 அடி ரோடு, சைட்டுக்கு அந்த பக்கம் ஒரு 30 அடி ரோடு. பாருங்க எப்படி ஒரு 30 அடி ரோடு, 30 அடி ரோடு கொண்ட மனைப்பிரிவு, டிடிசிபி அப்ரூவ்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், நம்மளுடைய சைட்டு 300 மீட்டரில் பாருங்கள். சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்துட்டுருக்கு பாருங்கள், லோக்கல் ட்ரெயின், திருத்தணி அரக்கோணம் போகிற ட்ரெயின் வந்துட்டுருக்கு பாருங்கள். ட்ரெயின் வரும் பாருங்கள், திருத்தணி அரக்கோணம் போகிற ட்ரெயின் வந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா ஸ்டாப்பிங் அதுதான், நிற்க போகிற இடம் தான். நம்ம சைட்டு பக்கத்துலேயே ரயில்வே ட்ராக்கு, ட்ரெயின் போகுது பாருங்கள். சும்மா இங்கேருந்து பார்த்திங்கன்னா காலையில் 4 மணி முதல் இரவு 12 மணி வரை வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வசதி உண்டு. இப்போ வந்து சென்ட்ரலேருந்து பார்த்திங்கன்னா 15 ரூபாவில் வரலாம். இங்கே பார்த்திங்கன்னா பெரம்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாவில் வரலாம். பெரம்பூருக்கும் நம்ம இதுக்கு மனைப்பிரிவுக்கும் பார்த்திங்கன்னா 35 கிலோமீட்டர் தான் பாருங்கள், ட்ரெயின் போயிட்டு பாருங்கள். இதான் நம்ம சைட்டு, அருமையான சைட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நல்ல உகந்த இடம். பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு மத்தியில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வீடுங்க, வீடுங்களுக்கு மத்தியில் மனைப்பிரிவு. பாருங்கள் வீடு கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள், பாருங்கள் வீடு பொண்ணு புது கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். அதுதான் ஊருங்க, ஊர் அது பெரிய டவர் பெருத்துங்களா, அதுதான் ரயில்வே ஸ்டேஷன் போல். ஒரு நல்ல ஒரு ஒரு மனைப்பிரிவு இது. இன்றைக்கி வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கஷ்டம் கிடையாது. நாளைக்கு வந்து கஷ்டத்துக்கு சேல்ஸ் பண்ணலாம் போகலான்னு தாக்க அலைய வேண்டியதே கிடையாது. வரமா கூட்டு வரமா நடந்து போகிற தூரம் தான். கண்டிப்பாக ஒரு 6 மாதத்தில் இது வந்து விலை உயரத்துக்கு வந்தால வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிறந்த இடங்க, அம்பத்தூர்லேருந்து அரக்கோணம் வரைக்கும் இருக்கிற மனையில் நம்ம இடம் மாதிரி வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. ஸ்டேஷன்லேருந்து டிக்கெட் கவுண்டர் 300 மீட்டரில் நம்ம மனைப்பிரிவு இருக்குது. இதை போல இடம் வேறு எங்கேயும் இல்லை. அதனால் அன்புக்குரியவர்களே, தயவு செஞ்சு நீங்கள் வாங்கி இந்த மனையை வந்து போட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மனை இருக்குது. இது கிட்டத்தட்ட 300 மனைகள் கொண்ட ஒரு மனைப்பிரிவு.
21 ஏக்கர். இதில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு தை மாதம் வந்து அப்பார்ட்மெண்ட்டு பூஜைப்பட போகிறாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நம்ம வாங்குறத விட 200 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நான் சொல்ல வரேன். நன்றி, பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம சைட்டுக்கு போகிற ரூட்டில், செஞ்சிப்பணம் பக்கம் சைட்டுக்கு போகிற ரூட்டில் ஸ்டேஷன் இறங்கி நடந்து வந்தோடனே வீடு கட்டியிருக்காங்க. ஒரு பெரிய வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி தான் வீடு வந்து கொடுத்துன போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இது கார், இத்தனை கார் நிற்கிது. இதுதான் என் ரோடு. இது ஒரு வீடு பார்த்தீங்கன்னா, இது புது வீடு கட்டிட்டுருக்காங்க. இன்றைக்கி தான் ஃபங்க்ஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா அருமையான ஒரு இடம், பக்கா டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ரொம்ப நன்றி. வணக்கம் அன்பு சொந்தங்களே, பாருங்கள் இப்போ ஒரு புதிய வீடு வந்து நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் பக்கத்து மாநில வீடு கட்டிட்ருக்காங்க. ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது, வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காமிச்சிருப்பேன், ஏற்கனவே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடு கட்டி பாருங்கள், வழி இந்த வழியில் வீடு கட்டியிருக்காங்க. இங்கே ஒரு வீடு இருக்குது, இங்கே ஒரு வீடு கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ ஒரு வீடு கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். புதுசாக இப்போ வீடு கட்டியிருக்காங்க. நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சைட்டுக்கு வர கஸ்டமர் போயிட்டுருக்காங்க. இப்போ கஸ்டமர் போயிட்டுருக்காங்க பாருங்கள் நம்ம சைட்டுக்கு. ஸோ அருமையான ஒரு இடம், இப்போ புதுசாக வீடு கட்டிகிட்ருக்காங்க. இன்னும் அருமையான ஒரு டெவலப்மெண்ட்டு. விரைவில் நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம வேலை பார்த்து மக்களுக்கு இந்த ஒரு அருமையான இடத்த ஒரு வாங்கித்தர முடியுமோ வாங்கித்தரணும். ரொம்ப நன்றி அன்பு சொந்தங்களே. பாருங்கள் ஸ்டேஷன் ட்ரெயின் போகுது பாருங்கள், பாருங்கள் ட்ரெயின் போகுது பாருங்கள், ட்ரெயின் போகுது பாருங்கள். ஸோ அருமையாக ஒரு நாளைக்கு சென்ட்ரல்லேருந்து 40 முறை ட்ரெயின் வசதி, போகிறதுக்கு 40 முறை, வர்றதுக்கு 40 முறை இருக்குது. நல்லா அற்புதமான ஒரு இடம். நன்றி.